வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோடை காலத்தில் கறவை பசுக்கள் மற்றும் ஆடுகளின் இனப்பெருக்க உடற் செயலியல் பாதிப்புகளும் அதனை தடுக்கும் முறைகளும் குறித்து திருநெல்வேலி மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சுந்தர விநாயகி அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தியோஸ் செங்க. வெண்டை சாகுபடி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரம் கிராம வேளாண்மையாளர் திரு ஆர் ராஜகோபால் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் வீட்டுத் தோட்டம் அமைப்பது குறித்த தகவல்கள். இன்றைய தகவல் நேரத்தில் மானாவாரி சாகுபடிக்கேற்ற மூலிகை பயிர்கள் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சேலம் மாவட்டம் அம்மாபேட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. வேளாண் சாகுபடி முறைகளில் காய்கறிகள் சாகுபடி என்பது வேளாண்மையாளர்களுக்கு எளிதில் லாபம் பெற்று தருகிறது. அவ்வகையில் வெண்டை சாகுபடி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரம் கிராம வேளாண்மையாளர் திரு ஆர் ராஜகோபால் அவர்கள் தம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டபோது, வெண்டி விதை காமாச்சோர சென்டெக்டர் இருந்தால் நாங்கள் ஃப்ரீயாக தான் வெண்டி விதம் கொடுத்தாங்க. நான் ஒரு ஏக்கர் வரைக்கும் நடவு போட்டிருக்கேன் சார். ஒரு ட்ரிப்பு சொட்டு நீர் பாசனம் தான் வெண்டி போட்டிருக்கேன். மேற்படி இந்த பூச்சி தாக்குதல் பிறகு அவங்க சென்டெக்ட் அறுவையிலேருந்தால் நாங்கள் எல்லாம் மருந்து எல்லாம் ஃப்ரே பண்ணுறோம். அந்த ரகம் வந்து ரொம்ப வைரஸு அட்டாக் எதுவும் கிடையாது, விழுக வாய்ப்பு கிடையாது சார். நான் ஈல்டு எடுத்திருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது சார். ஓடிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 27-30 எடுப்பு வரைக்கும் எடுத்துருக்கேன் சார். நான் அது 6 அடிபுரம் வந்து டிஎப்பி போட்டிருக்கேன். அது பிறகு ஜிங்க் செல்பட் இந்த மாதிரி கொடுத்து நல்லா வளர்ச்சி நல்லா இருக்குது. ஒடிப்புக்கு நல்லா இதுக்கு அந்த அரிப்புத்தன்மை கிடையாது இந்த ரகத்தில். மேற்கொண்டு சென்டெக்ட் ஆலோசனைப்படி தான் நான் இந்த நடவு போட்டிருக்கேன். சீட்ஸ் இல்லை எல்லாமே அவங்க இதில் தான் இப்போ மருந்து தெளிப்பு வர அவங்க முறையில் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோங்க சார். நடவு நாள்லேருந்து 45 நாள் ஈல்டுக்கு வரும் சார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாங்கள் பறிக்கிறதுக்கு பறிப்போம். நாங்கள் தேனி மார்க்கெட் தான் நாங்கள் ரெகுலராக ஒரு நாள் விட்டு அனுப்புவோம். ஒரு கிலோ வந்து 50-60 விலை கிடச்சி சார்.
நான் ஒரு ஏக்கர் நட்டிருந்த டூ இதில் வருமா வந்து 2 லட்சம் ரூபாய் வருமா கிடச்சி சார். செடிக்கு செடி கிட்டத்தட்ட ஒரு 30 சென்டிமீட்டர் கேப் வேணுங்க. நாங்கள் வந்து ட்ரிப்பில் சொட்டு நீர் இதெல்லாம் நாங்கள் நடவு செஞ்சுருக்கோம். பாருக்கு பார் 3 அடி அகலம் வேணும் சார். செடிக்கு செடி 30 சென்டிமீட்டர். இது வந்து வரத்துக்கு நல்ல ஏற்றவர் ரகம், நல்ல ரகம். மேற்படி இது வந்து மார்க்கெட் அனுப்பும்போது நான் கிட்டத்தட்ட 30 எடுப்பு வரைக்கும் நாங்கள் எடுத்திருக்கேன். 30 எடுப்பு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 டன் வரைக்கும் நல்ல ஈல்டு கிடச்சிது சார். உரம் வந்து நாங்கள் அடி உரம் கீழே போட்டிருக்கோம். மேற்படி ட்ரிப்பில் தான் எல்லாமே. இது வந்து லேபர் சார்ஜ் கம்மி, தண்ணி பாய்ச்சல் கிடையாது. உரம் ட்ரிப்பில் தான் உரம் போகிற ட்ரிப்பில் தான் கொடுத்துருப்போம் நாங்கள். லேபர் சார்ஜ் கம்மி, வறட்சிக்கு ஏற்ற ரகம். 45 நாள் எடுப்புக்கு விடும் சார். 45வது நாள் இருந்து கிட்டத்தட்ட 75 நாள் வரைக்கும் ஒடிப்பு எடுக்கலாம். ஒரு நாள் விட்டு வரனா மார்க்கெட்டு நாங்கள் அனுப்பிச்சிருப்போம். 30 எடுப்பு வரைக்கும் எடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 எடுப்பு இருக்க நல்ல ஈல்டு கிடைக்கும். 20 எடுப்பு மேலே கொஞ்சம் ஈல்டு குறையும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் திரு ஆர். ராஜகோபால் அவர்களை 9566362423 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை. குறுவை பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களான ஆடுதுறை 36, ஆடுதுறை 43, ஆடுதுறை 45 மற்றும் ஆடுதுறை 47 விதைகளை விதைக்க வேண்டும். 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டை ஆக்சைடு அல்லது 10 கிராம் சூடோமோனஸ் பாக்டீரியா என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். இதனால் விதைகள் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தலாம். நெல் தரிசில் பயிரிடப்பட்ட பருத்தி மற்றும் இரவை உளுந்து பயிரில் மாவுப்பூச்சி மற்றும் வெள்ளை ஈயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த 0.03% அசடாக்டின் லிட்டருக்கு 3 மில்லி லிட்டர் ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிக்க வேண்டும். அடர் தீவனத்தில் சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாது உப்புகளை கொடுக்க வேண்டும். கோழிகளுக்கு 0.02% உப்பை குடிநீரில் கலந்து வைப்பதால் தண்ணீர் உட்கொள்ளும் அளவு அதிகரிக்கும். மேற்கண்ட ஆலோசனைகளை பின்பற்றுமாறு வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் வீட்டுத் தோட்டம் அமைப்பது குறித்த தகவல்களை காண்போம். மாடித்தோட்டம் எளிய தீர்வே இது. நம் வீட்டு தேவைகளை நாளும் பூர்த்தி செய்கின்றது மாடித்தோட்டம். மாடித்தோட்டம் வீட்டினுள் செடிகளை வளர்க்க போதிய இடவசதி இல்லை என்றாலும் ஜன்னல், மாடி போன்ற இடங்களில் செடிகளை வளர்க்கலாம். ஜன்னலில் அதிக ஒளியும் காற்றோட்டமும் இருப்பதால் செடிகளை அதன் உள்பக்கத்திலும் வெளிப்பக்கத்திலும் வைக்கலாம். ஜன்னல் மேடை குறுகலாக இருந்தால் அதற்கேற்ப சிறு தொட்டிகள் கையாளும் போது எளிதில் விழுந்து விடாமல் இருக்க சிறிய சட்டம் ஒன்றை ஜன்னல் நீளத்திற்கு மேடையிலிருந்து 10 சென்டிமீட்டர் உயரத்தில் பொருத்த வேண்டும். ஜன்னல் நீளத்திற்கு 20 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் 20 சென்டிமீட்டர் அகலத்திற்கு ஜன்னல் மேடைக்கு கீழே இரும்பு கம்பிகளை வளைத்து சுவற்றினை கட்டும் போதே சுவற்றோடு இணைத்து கான்கிரீட் போட்டு அழகான மேல் மூடியில்லாத பெட்டி போல் செய்துவிட்டால் செடிகளை வளர்ப்பதற்கு மிகவும் வசதியாக இருக்கும். ஜன்னல் மேடைகளில் செடிகளை வைக்காமல் ஜன்னல் கம்பிகளில் செடிகளை தொங்கவிடலாம். சிறு தொட்டிகளை வைப்பதற்கேற்ற வளையத்தை மேல் பக்கத்தில் கொக்கி போல் வளைந்துள்ள இரும்பு பட்டையில் பொருத்தி அந்த அமைப்பை ஜன்னலில் இருக்கும் குறுக்கு கம்பிகளில் மாட்டிவிடலாம். தகுந்த செடிகளை தேர்ந்தெடுப்பதற்கு ஜன்னல் எந்த திசையில் இருக்கிறது என்பது முக்கியம். கிழக்கு பக்கத்து ஜன்னல்களில் எல்லா வகை செடிகளையும் வளர்க்கலாம். மேற்கு பக்கத்து ஜன்னல்களில் அதிக ஒளியையும் வெப்பத்தையும் தாங்கக்கூடிய செடிகளை மட்டுமே வளர்க்க வேண்டும். தெற்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த ஜன்னல்களில் சாதாரண குறைந்த ஒளியில் வளரக்கூடிய செடிகளை வளர்க்கலாம்.
பிற்பகல் வெயில் நேரடியாக படும் ஜன்னல்களில் கள்ளி சப்பாத்தி கற்றாழை வகை செடிகளை வளர்க்கலாம். இலைகளின் அழகுக்காக குரோட்டன் செடிகளை வளர்க்கலாம். சிவப்பு நிற பொன்னாங்கனி செடிகளை அகலமான உயரமில்லாத தொட்டிகளில் வளர்க்கலாம். நித்திய கல்யாணி செடிகள் கடுமையான வெயிலை தாங்கி நன்கு வளர்ந்து எப்போதும் பூத்து கொண்டிருக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் மானாவாரி சாகுபடிக்கேற்ற மூலிகை பயிர்கள் குறித்து காண்போம். நம் நாட்டில் அமுக்கிரா, நிலாவாரை, நித்திய கல்யாணி, துளசி போன்ற முக்கிய மூலிகை பயிர்கள் மானாவாரியிலேயே சாகுபடி செய்யப்படுகின்றன. நித்திய கல்யாணி செடிகளை நாற்றங்காலில் விதைத்து நாற்றுகளை நடவு செய்வது சிறந்தது. ஒரு ஹெக்டரில் நேரடி விதைப்பிற்கு 2.5 கிலோ விதையும் நாற்றங்காலில் விதைக்க 500 கிராம் விதையும் போதுமானது. மானாவாரி பயிரில் ஹெக்டருக்கு 750 கிராம் உலர்ந்த வேர்களும் 1000 கிலோ தண்டுகளும் 1000 கிலோ இலைகளும் விளைச்சலாக பெறலாம். சோற்று கற்றாழையை பொறுத்தவரை தாய்ச்சளியிலிருந்து 1 அல்லது 2 மாத வயதுடைய பக்க கன்றுகளை பிரித்து நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். ஒரே அளவிலுள்ள பக்க கன்றுகளை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம். மானாவாரி சாகுபடி மூலம் ஹெக்டருக்கு 18 முதல் 20 டன் இலைகளை விளைச்சலாக பெறலாம். தொடரும் தகவல் நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தில் 22/6/2017 வியாழக்கிழமை அன்று கறவை மாடு வளர்ப்பு குறித்த ஒரு நாள் பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: உதவி பேராசிரியர், உழவர் பயிற்சி மையம், ஏனாத்தூர், காஞ்சிபுரம், 6315161. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-27-26-409. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில், NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம்: கம்பு உயர்தரம் கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 1900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1980 ரூபாய்க்கும், திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக 1739 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2721 ரூபாய்க்கும், சோளம் சிவப்பு தேனியில் குறைந்தபட்சமாக 1820 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1880 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக 3000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3500 ரூபாய்க்கும், மக்காசோளம் சின்ன சேலத்தில் குறைந்தபட்சமாக 1565 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1583 ரூபாய்க்கும், கோபால்பட்டியில் குறைந்தபட்சமாக 1365 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1625 ரூபாய்க்கும், நெல் ADT 37 அம்மூரில் குறைந்தபட்சமாக 1533 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2057 ரூபாய்க்கும், செய்யாறில் குறைந்தபட்சமாக 1050 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1996 ரூபாய்க்கும், தேங்காய் ஆனைமலையில் குறைந்தபட்சமாக 2500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2600 ரூபாய்க்கும், சின்னமனூரில் குறைந்தபட்சமாக 1250 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1450 ரூபாய்க்கும், மணிலா ஆரணியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 5375 ரூபாய்க்கும், செஞ்சியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 5324 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம்: கத்திரிக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 98 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 34 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 43 ரூபாய்க்கும்,
கொத்தமல்லி 1 கிலோ 32 ரூபாய்க்கும் புதினா கட்டொன்று 15 ரூபாய்க்கும் விற்பனையானது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 150 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 350 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 25 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களின் விலை நிலவரம். தருமபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 370 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 366 ரூபாய்க்கும் சராசரியாக 368 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 561 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 405 ரூபாய்க்கும் சராசரியாக 501 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 518 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 509 ரூபாய்க்கும் சராசரியாக 514 ரூபாய்க்கும், கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 545 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 332 ரூபாய்க்கும் சராசரியாக 485 ரூபாய்க்கும் விற்பனையானது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பேசின் கச்சாப்பட்டின் விலை நிலவரம். பேசின் கச்சாப்பட்டு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 3490 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 3350 ரூபாய்க்கும் சராசரியாக 3430 ரூபாய்க்கும் விற்பனையானது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2-க்குட்பட்ட மாவட்டங்களான புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 36.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 24.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 48.2%, காற்றின் வேகம் மணிக்கு 4.2 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 13%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 34.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 1.3 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 408.2 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 997 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் 5 மணி நேரம் வரையும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகள் நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. பருவநிலை மாற்றம் பல்வேறு வகையில் கால்நடைகளை பாதிக்கிறது. முறையான பராமரிப்பால் கால்நடைகளை நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். அந்த வகையில் கோடை காலத்தில் கறவை பசுக்கள் மற்றும் ஆடுகளின் இனப்பெருக்க உடற் செயலியல் பாதிப்புகள் மற்றும் அதனை தடுக்கும் முறைகள் குறித்து
விரிவாக விளக்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சுந்தர விநாயகி அவர்கள். தற்பொழுது கடுமையான வெயில் நிலவுவதால் கால்நடைகள் அனைத்தும் வெப்ப தாக்கத்தின் கீழ் ஆளாகின்றன. அதாவது வெப்ப அயர்ச்சி அல்லது வெப்ப தாக்கம் என்பது என்னவென்று கேட்டால், அதிகமான வெப்பநிலையில் கால்நடைகளின் உடலால் சமன் செய்து கொள்ள முடியாத வெப்பநிலையை நாம் வந்து வெப்ப அயர்ச்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த வெப்ப அயர்ச்சி அல்லது கடும் கோடைக்காலம் அல்லது அதிக வெப்பம் அப்படின்றதுனால கால்நடைகளில் உள்ள அனைத்து உடல் உறுப்புகளும் அல்லது அனைத்து உடல் செயல் இயக்கங்களும் தாக்கத்திற்கு ஆளாகின்றன. ஒரு கால்நடை வளர்ப்போருக்கு அதிக லாபத்தை ஈட்டு தருவது அவனுடைய அதனுடைய கன்று குட்டிகளே ஆகும். கன்று குட்டிகள் அல்லது ஆடு மாட்டுடைய குட்டிகள் அதிகமான அளவு வந்து ஒரு கால்நடை வளர்ப்போர் பெரும்பொழுது மட்டும்தான் அந்த பண்ணையை அவன் வந்து லாபகரமாக ஈட்ட முடியும். ஸோ இந்த இனப்பெருக்க உடற்செயலியல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு குட்டி உருவாகிறதுல வந்து நிறைந்த உடற்செயல் இயக்கங்கள் வந்து நடைபெறுகின்றன. அதில் வந்து முக்கிய கதாநாயகர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சுரப்பு நீர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த சுரப்பு நீர் தான் வந்து ஒரு நல்ல வளமான குட்டிகளை பெறுறதுக்கு வந்து முக்கிய காரணமாகும். இந்த சுரப்பு நீருடைய சுரப்புகள் வந்து கடும் வெப்பத்திற்கு கால்நடைகள் உள்ளாகும் பொழுது குறைந்து விடுகின்றன. இந்த சுரப்பு நீர் என்னென்ன சுரப்பு நீர் வந்து குட்டிகள் உருவாவதற்கு முக்கிய காரணம் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவோம், அடுத்தது ப்ரொஜோஸ்டிரான், ஆக்சிடோஷின், ப்ரொலாக்டின். அதே மாதிரி கிடேரிகளில் எடுத்து கேட்டிங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் அப்படின்ற சுரப்பு நீர் வந்து முக்கிய காரணமாகும். இந்த சுரப்பு நீர்கள் வந்து பெண் இனப்பெருக்க உறுப்புகளிலிருந்து சுரக்கப்படுகின்றன. அதிலும் முக்கியமாக வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூலக பைகள். இந்த சூலக பையிலிருந்து இப்போ உதாரணமாக கால்நடைகள் வந்து பருவத்துக்கு வருது, அதுலேயும் வந்து மாடுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.5 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே வந்து மாடுகள் பருவத்திற்கு வருகின்றன. எருமை மாடுகள் வந்து 3 வருஷத்துக்குள்ளே பருவத்துக்கு வரும். அதே மாதிரி வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள் வந்து 8 லிருந்து 10 மாதத்துக்குள்ளே வந்து பருவத்திற்கு வரும். இந்த பருவம் அடைதல் இல்லை முதல் பருவத்திற்கு வர்றது அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதன் முதல்ல கால்நடைகள்லேருந்து முட்டைகள் பெண் இனங்களிலிருந்து முட்டைகள் வந்து வெளியில் வர்றதான் வந்து பருவம் அடைதல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம மாடு வந்து பருவத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். பருவத்துக்கு வந்தோடனே அதை வந்து கிடேரியோட சேர்த்து விடுறோம். அப்படி இல்லைனா செயற்கை முறை கருவூட்டல் வந்து செய்கிறோம். இந்த செயற்கை முறை கருவூட்டல் வந்து எப்போ செய்யணும், கால்நடைகள் பருவத்திற்கு வர்றதுடைய அறிகுறிகள் என்ன, இந்த பெண் பாலுக்குரிய பருவ அறிகுறிகள், இந்த பருவ அறிகுறிகளை வெளிக்காட்டுறதற்கு என்ன சுரப்பு நீர் அவசியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஈஸ்ட்ரஜன் அப்படின்ற சுரப்பு நீர். அதாவது பருவமாக வர்றது அப்படின் அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாடுகள் வந்து இன்னொரு மாடு மேலே தாவிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு வெண்மையாக வந்து ஒரு சுரப்பு நீர் வந்து வடிஞ்சிட்டே இருக்கும், கோளை வடிதல் அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி வடிஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் வந்து அடிக்கடி வந்து நீர் விட்டுட்டே இருக்கும். அப்புறம் வந்து ஒரு இடத்துல இல்லாமல் அங்கங்கே அலைஞ்சிட்டே இருக்கும், வாழை அடிக்கடி ஆட்டிகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பெண் பருவத்தில் வரும்பொழுது அதனுடைய அறிகுறிகள். இந்த கோடை காலத்தில் நம்ம எப்படி வந்து இனப்பெருக்க உடற்செயலியலை வந்து நம்ம வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து இப்போ முதல்ல வந்து தீவன பராமரிப்பு முறைகள். தீவன பராமரிப்பு முறைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்ல தரம் வாய்ந்த உலர் தீவனங்கள், பசுந்தீவனங்கள், அப்புறம் விட்டமின் ஏ சத்து, தாது உப்புக்கள் இவையெல்லாம் கலந்து கால்நடைகளுக்கு வந்து அளிக்க வேண்டும். இந்த தாது உப்புக்கள் வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் அனைத்து விரிவாக்க நிலையங்களிலும் மற்றும் பண்ணைகளிலும் கால்நடை வளர்ப்போருக்கு வந்து விற்கப்படுகிறது. அடுத்தது கொட்டகை பராமரிப்பு முறைகள். இந்த கொட்டகை பராமரிப்பு முறைகள்ன்றத வந்து இப்போ கடுமையான வெயில் தாக்கத்துலேருந்து எப்படி நம்ம கொட்டகை அமைச்சு கால்நடைகளை வந்து பாதுகாக்கலாம். இப்போ நம்ம வந்து மேலே வந்து கொட்டகை வந்து ஏதாவது தென்னை ஓலையால் நம்ம வந்து கொட்டகை அமைக்கும் பொழுது அந்த சூரிய வெப்ப கதிர்கள் வந்து அது மேலே வந்து நேரடியாக விழுகிற அந்த வெப்பம் மட்டும்தான் வந்து பாதுகாக்கப்படும். இப்போ இந்த நம்ம சூழ்நிலையில் உள்ள வெப்ப சூழ்நிலை வந்து அப்படியே தான் வந்து இருக்கும். ஸோ அந்த வெப்ப சூழ்நிலையை வந்து நம்ம வந்து தணிக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த கொட்டகை நூல் இந்த தண்ணியில் நனைந்த இந்த
இந்த கோணிப்பைகளை வந்து கட்டி வந்து தொங்க விடணும். அப்பொழுது தான் அந்த கொட்டகை அமைக்கப்பட்டிருக்கிற அந்த அறையில் உள்ள சூழ்நிலைகள் வந்து ஈரப்பதமாக வந்து இருக்கும். அப்போ வந்து கால்நடைகள் வந்து கடும் வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாக்கப்படும். ரெண்டாவது உள்ளே வந்து நிறைய காற்றாடிகள் வந்து வீச விட்டும் காற்றை வந்து குளிர்ச்சியடை செய்யலாம். இரண்டாவது அதுகளுக்கு நல்ல குளிர்ந்த தண்ணீரை வந்து போதுமான அளவுக்கு நம்ம வந்து வழங்க வேண்டும். அடுத்தது இனப்பெருக்க பராமரிப்பு முறைகள். இப்போ இனப்பெருக்க பராமரிப்பு முறைகள் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணமாக வந்து செம்மறி ஆடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய அது வந்து இனப்பெருக்கத்திற்கு வருவது வந்து ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் தான் வந்து வரும். அப்பொழுது இந்த அதுக்கு என்ன அந்த வெயில் காலங்களில் வந்து வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனால அதோடைய சினை பிடிக்கும் தன்மை வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த கால்நடைகளில் வந்து இனப்பெருக்க பராமரிப்பு முறைகள் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வெயில் காலங்களில் சினை குட்டி போடாமல் நம்ம வந்து அதுக்கு வந்து செயற்கை முறை கருவூட்டல் வந்து நம்ம வந்து செய்யணும். அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருங்கிணைப்பு பருவகால முறைகள், அதாவது இந்த சுரப்பு நீர் சொன்னோம் இல்லையா, ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டிரான், அப்புறம் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இந்த மாதிரி நிறைய சுரப்பு நீர்கள் வந்து வெளியில் வந்து விற்கிறாங்க. இதை நம்ம வந்து ஒரு கால்நடை மருத்துவரை அணுகி அவர் கொண்டு இந்த சுரப்பு நீரை வந்து நம்ம வெளியிலேருந்து செலுத்தி இந்த சினை பருவ கால முறையை ஒருங்கிணைப்பு செய்து, அதாவது அனைத்து கால்நடைகளும் ஒரே நேரத்தில் அதோடைய பருவத்தை வெளியிடுவதற்கு தக்கவாறு அந்த சுரப்பு நீரை செலுத்தினோம்னா எல்லா கால்நடைகளும் ஒரே நேரத்தில் வந்து பருவத்துக்கு வந்து அதற்கு கருவூட்டல் செய்து குட்டிகளும் வந்து ஒரே காலத்தில் வந்து என்ன செய்யணும்னா வந்து ஈனும். அது வந்து வெயில் காலம் இல்லாத குளிர்காலங்களில் இருக்குமாறு நம்ம செயற்கை முறையில் அதனுடைய பருவ சுழற்சிகளை நாம் வந்து மாற்றிக்கொள்ளலாம். இது போக இப்போ வந்து நம்ம செயற்கையாக நிறைய உயிர் தொழில்நுட்பங்கள் வந்து இப்பொழுது வந்து வந்துவிட்டது. இப்போ என்னென்ன உயிர் தொழில்நுட்பங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருவை செயற்கையாக உருவாகி கரு பரிமாற்றம் செய்யும் முறை. இந்த முறை செய்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், வருஷத்தில் ஒரு கன்றுக்குட்டி போடுறதுக்கு பதிலாக ரெண்டு கன்றுக்குட்டிகளை எடுக்கலாம். அதை கன்று குட்டிகளை வந்து நம்ம ஈனும் காலத்தை வந்து குறைத்து அதிக அளவு கன்றுக்குட்டிகளை நம்ம வந்து பெற முடியும். அதே மாதிரி செம்மறியாடுகள் வெள்ளாடுகளிலும் அதனுடைய கன்று ஈனும் திறனை அதிகரித்து அதிக குட்டிகளை வந்து நாம் வந்து பெற முடியும். அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, சோதனை குழாயில் கருக்களை உருவாக்கம் செய்து நாம் பரிமாற்றம் செய்யும் பொழுதும் அதிக அளவு குட்டிகளை பெற முடியும். அடுத்தது மரபு பொறியியல் முறைகள், பாலினம் அறிதல், இதெல்லாம் வந்து இப்பொழுதுள்ள உயிர் தொழில்நுட்ப முறைகள். இந்த தொழில்நுட்ப முறைகள் வந்து எதில் சாத்தியம் என்று கேட்டீர்களானால், அதிக உயர் அளவு பண்ணைகள் வைத்து அதிக கால்நடைகளை வளர்ப்போருக்கு இந்த உயிர் தொழில்நுட்பங்கள் மிகவும் வந்து பயனுள்ளதாக அமையும். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் எம் சுந்தர விநாயகி அவர்களை 7200571 7 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல், சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர் பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 21/6/2017 புதன்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க, பசுமை குடலில் வெள்ளரி சாகுபடி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் நாகலாபுரம் கிராம வேளாண்மையாளர் திரு இ நவநீத கிருஷ்ணன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை தீவன பராமரிப்பில் எளிதில் கடைபிடிக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து திருநெல்வேலி மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் டி திரு மேஞானம் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். We'll be right back.